அதையே கூடாக்கி ஒரே ஒரு முட்டை இட்டு இந்த மாசமல்ல அனை பிப்ரவரி மாசத்திலே ஒரே ஒரு ஒரு குஞ்சோடு மூன்று பேரும் போவார்கள். இரண்டு பேரும் கூட்டை அடைகாத்து இரண்டு பேரும் சோறுட்டி புதிய சந்ததியை இந்த பூமிக்கு கொடுப்பார்கள். நான் ஏன் பெங்குவனை சொன்னேன் என்று சொன்னால், இந்த ஆண்டல்ல போன ஆண்டும் நாம் எல்லாம் 19, 20, 21க்கு நிறைய விருதுகளை வாங்கி கொண்டிருக்கிறோம். 19, 20, 21 மூன்று ஆண்டுகளிலும் பெங்குவின்கள் இனப்பெருக்கம் செய்வதை நிறுத்தி கொண்டன. காலப்பிறவில் பனிமலை என்பது உருகாமல் பனிமலையின் சரிவுகள் தொடங்கிய பிறகு கூடு கட்ட முடியாமல் குஞ்சுகளை வளர்த்த முடியாமல் இந்த பூ உலகுக்கு இனி புதிய உயிர்களை படைக்கிற பக்குவமும் காலத்தினுடைய அவகாசமும் கருணையும் காலம் நமக்கு இல்லை என்று சொல்லி அந்த குஞ்சுகளை வந்து உள்ளபடியே வதைக்கக்கூடாது என்பதால் பெங்குவின்கள் இப்போது இனப்பெருக்கம் செய்வதை நிறுத்தியிருக்கிறது. கடைசி தலைமுறை பெங்குவின் இன்றைக்கு அந்த இடத்திலே வாழ்ந்திருக்கிறது. தன்னுடைய அடையாளத்தை, தன்னுடைய நிலப்பகுதியை, தான் வாழ்ந்த பகுதியை விட்டு இன்னொரு பக்கம் போக முடியாமல் அங்கேயே அழிய காத்திருக்கிற அந்த பறவைகள் காலத்தின் குறியீடாக இருக்கிறது. நண்பர்களே, நான் சொல்லுகிறேன், பறவை அழிந்தால் அவர்களுடைய இனப்பெருக்கமும் அழிவும் தொடங்கினால் மனிதர்களின் அழிவும் அவர்களுடைய இனப்பெருக்கமும் இந்த புதுசாக பூமிக்கு வருகிற குழந்தைகளின் எண்ணிக்கையும் இல்லாமல் போய்விடும். ஆக இந்த பூமியை பாதுகாக்கிறேன். குறிப்பாக பிருந்தாசாரதியினுடைய எல்லா கவிதைகளும் இப்போது வந்திருக்கிற அந்த புதிய புத்தகத்தில் அவர் காலம் காலமாய் ரசிக்கிற பட்டாம்பூச்சியை இனி பாதுகாக்க வேண்டும் என்று எழுதியிருப்பார். பட்டாம்பூச்சிகளை நான் மிகவும் ரசித்திருக்கிறேன், பட்டாம்பூச்சி எனக்கு பிடிக்கும், ஆனால் பட்டாம்பூச்சிகளை பாதுகாக்கிற காலமாக இது இருக்கிறது என்று கிட்டத்தட்ட தமிழிலே முதல் சூழலில் கவிதையும் சூழல் கட்டுரையும் தொடங்கி இருக்கிறது. அதையும் படைப்புக்குழுவுமே தொடங்கி இருக்கிறது. உள்ளபடியே உங்களை பாராட்டி உங்களுடைய எழுத்தில், உங்களுடைய கட்டுரையில், உங்களுடைய பேச்சில், உங்களுடைய பாட்டில் இனி சூழலை பாதுகாக்கிற அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமியை கைமாற்றும் போது பழுதில்லாமல் கைமாற்றுகிற பக்குவத்தோடு உங்கள் வாழ்க்கையை தொடங்குங்கள் என கேட்டுக்கொண்டு உள்ளபடியே இந்த விழா இன்றைக்கு இவ்வளவு சிறப்பாக நடப்பதற்கு 3 மாத காலமாவது மிக கடுமையாய் ஒரு 10 பேர் உழைத்திருக்க வேண்டும். அந்த 10 பேருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி, பாக்கியாய் உட்கார்ந்திருக்கிற உங்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி, என்னுடைய மிகச்சிறந்த மேடையிலே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆளுமைகளுக்கும் நன்றியை சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். வணக்கம்.